அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய தேசிய காங்கிரஸின் தஞ்சை மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட பொதுச் செயலாளர் ஜிடி சிவா பேசுகிறேன். ஆன்லைன் அதிகங்கிற இந்த சேனலில் யூடியூப் சேனல்லேருந்து என்னை கூப்பிட்டுருந்தாங்க. எதுக்காகனு பார்த்தீங்கன்னா, நம்ம காமராஜையை பிறந்தநாளை முன்னிட்டு உங்கள்கிட்ட ஒரு வீடியோ எடுக்கிறாங்க. சரி, நிச்சயமாக எடுக்கலாம், அந்தளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை காங்கிரஸ் கட்சியில் இந்த சின்ன வயசில் ஒரு மிடில் கிளாஸில் வந்து மக்களுக்கு நிறைய சேவை பண்ணிகிட்ருக்கேன், அதனால் அவங்கள்ட்ட எடுக்கிறாங்க. அந்தமாரிலாம் ஒன்றும் இல்லை, எதாவது நமக்கு தெரிஞ்சது பண்ணுறோம், நம்மளுக்கு முடிஞ்சது பண்ணுறோம், ஒரு ஃபோன் காலோ ஃபேஸ்புக்கிலோ வாட்ஸ்அப்பிலோ அது போஸ்ட்டு போடுறது நமக்கு ஒன்றும் பெரிய செலவு இல்லை. நமக்கான நேரத்தில் கொஞ்சம் ஒதுக்கி மக்களுக்கு சேவை செய்யும், அவ்வளோதான். அந்த சேவை பண்ணிகிட்ருக்கோம். காமராஜ் ஐயாவை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியுமா, இல்லை எதுவும் ப்ரிப்பேர் பண்ணணுமா? நாங்கள் அதெல்லாம் ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ண வேணானே, அவர் கற்பனை செய்ய முடியாத ஒரு, நம்ம இன்னும் இன்றைக்கும் ஆர்டர் பண்ணால் கூட கிடைக்காத ஒரு தலைவர் தான் அது, காமராஜ் ஐயா தான். நான் சின்ன பிள்ளையில் கணித ஸ்கூலில் பாய்ஸ் ஸ்கூலில் படிக்கும்போது நிறைய பேச்சு போட்டியில் அவரை பற்றி பேசியிருக்கேன். ஜூலை திங்கள், ஆகஸ்ட் 15 குமாரசாமி நாடகம், சிவகாமி அம்மையாருக்கும் பிறந்துட்டு அன்றைக்கி பேசும்போது அதெல்லாம் ஒன்றும் தெரியல, மனப்பாடம் பண்ணி தான் பேசிட்டு இப்போ எல்லாம் நினச்சி பார்க்கும்போது, இப்படிலாம் ஒரு தலைவர், இப்படிலாம் ஒரு எளிமையாக, இப்படிலாம் ஒரு நேர்மையாக, வறுமையிலையும் நேர்மையாக எளிமையாக, மிக உன்னதமான கொள்கை. காந்தி படிக்கவே வசதி இல்லாட்டியும் காந்தி அடிகளோட கொள்கையை பின்பற்றி அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் மிகப்பெரிய உன்னதமான தலைவர் உலக அளவுலனா அது காமராஜ் ஐயா தான். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் தான். தமிழ்நாட்டிலேருந்து போனது காங்கிரஸ் கமிட்டிக்கு தான் பெருமை, என்ன சொல்லணும், காமராஜ் ஐயா போனது. அந்த அளவுக்கு சீரிய சிந்தனையும் மக்கள் மேலே மக்கள் நலனில் ரொம்ப அக்கறையும் உள்ள தலைவர். நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பற்றி சொல்லணும்னா, அடுக்கிக்கிட்டே போகலாம். சத்துணவு திட்டங்கள்லேருந்து சீருடை மக்கள் பள்ளி மாணவர்களுக்கு சீருடை கொண்டு வந்ததுலேருந்து, ஒரு முறை அவரோட பியூன் வந்து ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காரு. ஒரு அரசாணை என்ன வெளியிட்டிருக்காருன்னா, 10ஆம் வகுப்புக்கு மேலே படிக்காதவங்களுக்கு அரசு வேலை கிடையாது. அவரோட பியூனுக்கு வந்து 10ஆம் வகுப்பு படிக்கலை. அது இந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும் அந்த கதை. அப்போ வந்து அவர் கேட்கும்போது, கண்ணீர் மல்க என் குடும்பம்லாம் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, முதலமைச்சரையே இத்த கேள்வி கேட்டிருக்காரு ஃபோனில் அந்த பியூன். உடனே அடுத்து ஒரு அரசாணை வெளியிடுறாரு, இன்றைக்கி உள்ள முதல்வர்கள்லாம் குண்டடிப்பு பட்டு செத்தாலும் மக்களுக்கு ஒரு அறிக்கையோ நேர்லேயோ கொண்டு போய் பார்க்க மாட்டாங்க. நம் தேசத்தின் மக்கள், நம் வாழ்க்கைக்காகவும் அடிப்படை தேவைக்காகவும் போராடின மக்களை குண்டடிப்பட்டு செத்துருக்கான். அது யார் கொன்னது, எதுக்காக கொண்டாங்க, யார் அதுக்கு, இது இன்ன வரைக்கும் தூத்துக்குடி சம்பவத்துக்கு இன்ன வரைக்கும் யாருமே பொறுப்பேற்கலை. அந்த மக்களை இன்ன வரைக்கும் நமக்கு மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி ஐயா முதல்வர் அவர் வந்து இன்ன வரைக்கும் போய் பார்க்கல. அந்த செத்துப்போன 13 குடும்பத்தை இன்ன வரைக்கும் போய் பார்க்கல. ஆனால் நம்ம காமராஜ் ஐயா அடுத்து உடனே ஒரு அரசாணை வெளியிடுறாரு, இனிமேல் அரசு வேலைகளுக்கு வரவங்க நிச்சயமாக 10வது படிச்சிருக்கேன்னு. அப்போ எந்த அளவுக்கு மக்கள் மேலேயும் சாமானிய குடும்பத்து மேலே எந்த அளவு அக்கறை உள்ள தலைவர்னு பார்த்துங்க. காமராஜையை வண்டி ரோட்டில் போகும்போது சின்ன சின்ன பசங்க ஆடு மாடு மேய்ச்சி வந்தாங்க. ஏன்ப்பா ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னு கேட்கும்போது, பள்ளிக்கூடத்துக்கு போனால் உங்கள் அப்பாவை சாப்பாடு போடணும்னு அந்த சின்ன பையன் கேட்ட கேள்வி வச்சுட்டு அதை யோசிச்சுக்க, சாப்பாடு இல்லாமல் பசங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இருக்காங்களா, அதனால் மதிய உணவு இலவசமாக போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார். அதனால அரசு பள்ளிகளுக்கு நிறைய சலுகைகள், சீருடையிலேருந்து சத்துணவுலேருந்து நிறையா காமராஜ் ஐயா கொண்டு வந்தார். ஆனால் இன்றைக்கி தனியார் பள்ளி தான் கௌரவம், நம்ம பிள்ளைய டை கட்டிட்டு போதுன்னா அவன் குழுவுக்கு டை கட்டுறான், கோட்டு போடுறான், நீ எதுக்கு வெயிலில் கோட்டு போடுற, கொஞ்சமாக மூளையை சிந்திங்க. தனியார் பள்ளியில் படித்தா குறைஞ்ச அளவு கல்வி வேணால் கிடைக்கலாம், அவங்க பிள்ளை இத்தனை மார்க்குன்னு போர்டு வச்சு அவன் விளம்பரம் வச்சு அவன் சம்பாதிப்பான். ஆனால் அரசு பள்ளியில் படித்தாதான் உங்கள் பிள்ளைங்களுக்கான கல்வியும் அனுபவம் வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்துக்கு போகலாம். வேணால் ரெண்டு பேர் சொல்கிறேன், அவங்க எந்த பள்ளியில் படித்தானுங்க, ஏபிஜி அப்துல் கலாம் வந்து ராமேஸ்வரத்தில் உள்ள ஒரு தொடக்க பள்ளியில் தான் படித்தாரு. ஏன் நம்ம பட்டுக்கோட்டையில் முன்னாள் குடியரசுத் தலைவர் வெங்கட்ராமன் கூட அரசு பள்ளியில் தான் படித்தார். இரண்டு குடியரசுத் தலைவர்களை உருவாக்கியது அரசு பள்ளி தான். ஆனால் இப்போ நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், தனியார் பள்ளிகள்லேயும் ஆங்கில வழி கல்வியிலையும் படித்தால் தான் நம்ம பிள்ளைங்க அதிமேதாவே ஆகும், வெளிநாடு போய் சம்பாதிக்கும், எதுவுமே கிடையாது. எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தாலும் படிக்கிற பிள்ளை தான் படிக்கும். இப்போ நீங்கள் கௌரவத்துக்காக நிறையா போய் பார்க்க, பக்கத்து வீட்டில் படிக்கிறதா ஐத்த வீட்டு பிள்ளை படிக்கிறதா, இவங்களே வாடகை வீட்டில் இருப்பாங்க, அவன் ரெண்டு சொந்த வீடு இருக்கும்,
நிறைய சோப்பு தடவை காசு இருக்கும். இவன் கௌரவத்துக்காக இவன் வீம்புக்கு வட்டிக்கு வாங்கி சேர்த்து அப்படியே பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த எத்தனையோ பிள்ளைங்க பெரிய ஆளாக ஏபிஜே அப்துல் கலாம்லேருந்து நிறைய எண்ணற்ற பேர் இருக்காங்க. அரசு பள்ளியில் படித்து மிக உயர்ந்த பதவிகளையும் மிக உயர்ந்த இடத்துக்கு போனவங்க தமிழகத்தில் சுட்டி காட்டக்கூடிய அளவுக்கு நிறையா பேர் இருக்காங்க. அதனால் அரசு பள்ளியில் கொண்டாந்து நிறைய பிள்ளைங்களை சேருங்க. நேற்று கூட வலைதளத்தில் நியூஸில் பார்த்தேன், ஒரு பையன் கீழே கிடந்த 50,000 கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பையன் கொண்டாந்து கொடுத்தான்ட்டு. அதனால் எந்த பள்ளியில் படிக்கணும்னு இல்லை, நம்மளோட நல் ஒழுக்கமும் நம்மளோட கல்வி திறனும் தான். எந்த நான் இன்னும் உதவி கேள்வி கேட்குறதுக்கு நான் பதிலை சொல்லிவிட்டு நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் கொண்டாந்து சேருங்க. ரொம்ப நாள் ஆதங்க எனக்கு 20 வருஷம் அனுபவத்துக்கு மேலே உள்ள ஒரு ஆசிரியரை தனியார் பள்ளியில் காமிங்க பார்ப்போம். மிக அதிக அனுபவம் உள்ள ஆசிரியர் வேலை பார்க்க ஒரே இடம் அரசு பள்ளிக்கூடம் தான். அதனால் அரசு பள்ளியில் குழந்தைகள் சேருங்க. காமராஜர் ஐயா முதல்வராக இருக்கும்போது முதல்வர் சிபாரிசில் இப்போ காலேஜில் சீட்டு கொடுப்பாங்களா, அந்தமாரி கொடுக்கும்போது ஒரு 100-150 அப்ளிகேஷன் அவர் டேபிள் வந்துருந்துச்சான். உடனே அந்த அப்ளிகேஷனை ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு ஒரு 10 அப்ளிகேஷன் மட்டும் எடுத்து கலெக்டர் கொடுத்தோன்னே அந்த கலெக்டர் கேட்டாதான், நான் படித்த ஐஏஎஸ் அதிகாரிங்க ஐபிஎஸ் அதிகாரி பார்த்தா கூட 3-4 நாள் ஆகும் அந்த அப்ளிகேஷனை வெரிஃபை பண்ணி யாருக்கு சீட்டு கொடுக்குன்னு. நீங்கள் எப்படியோ 10 நிமிஷத்தில் கொடுத்தீங்கன்னே இது என்ன பெரிய விஷயம்னு சொல்லி யதார்த்தமாக சொல்லிவிட்டு இந்த 150 அப்ளிகேஷனில் அந்த 10 அப்ளிகேஷன் மட்டும்தான் கை நாட்டு வச்சிருக்கு, கை நாட்டு வச்ச வீட்டு ஃபுல்லாக படிக்கணும்னு சொன்னார். அதனால தான் அவர் கடமை விதை காமராஜர், அதனால தான் படிக்காத மேதைன்னு நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கோம். இந்தமாரி சீரியஸ் சிந்தனைகள்லாம் நம்ம எந்த யூனிவர்சிட்டியில் படித்தாலும் அதாவது மக்களுக்கான சேவை செய்யணும் ஒரு நோக்கம் இருந்தால் மட்டும்தான் இந்தமாதிரி எண்ணங்களும் சிந்தனைகளும் யோசிக்கணும். அதனால அவர் மக்களுக்கான படிக்காத மேதை காமராஜர். காமராஜரை பற்றி இன்னும் 2 விஷயம் மட்டும் இருக்கு, அவங்க குடும்பத்தில் நடந்தது. இன்றைக்கி உள்ள எம்எல்ஏ எம்பி முதல்வர்லாம் எத்தனையோ 1000 கோடிகள் எதுக்கு சேர்க்கணும் என்னத்துக்கு சேர்க்கணும்னு எங்கே புதைச்சி வச்சுக்கணும் தெரியாமல் எத்தனையோ 1000 கோடிகள் ரெசார்ட்டு, வெளிநாட்டில் வீடுகள், நீச்சல் குளத்தோட உள்நாட்டில் வீடுகள், ஏகப்பட்ட ஹோட்டல்ஸு, ஏகப்பட்ட மால்ஸு, ஏகப்பட்ட அசார்ட்டு வச்சுருக்காங்க, எத்தனையோ கோடிகள். வைதம் வைடு ஊதியம் செப்பல் 100 செப்பல் 2000 செப்பல் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, கோடிக்கணக்கில் கட்டுக்கணக்காத பணத்தை யாருக்கு சேர்க்கணும், எவனுக்கு சேர்க்கணும், அவன் சொந்தக்காரன் வந்தவன் போனவன் சித்தப்பா பையன் பெரிய பாப்பையும் எல்லாம் சேர்த்துட்டு இருக்காது. ஆனால் காமராஜர் ஐயா அப்படியெல்லாம் வாழலை. அப்படி ஒரு தலைவர்லாம் கற்பனையில் கூட நம்ம கனவுல கூட இந்தமாதிரி அப்படிலாம் நினைக்க கூட கனவுல நம்ம நினைப்போம்ல இந்தமாரி இருக்கலாம் அந்தமாரி இருக்கலான்ட்டு, அப்படி கூட இனி ஒரு அந்த மாதிரியான ஒரு தலைவனை உருவாக்க முடியாது. காமராஜரோட அம்மா வந்து ஃபேனும் போதுவையும் கேட்கும்போது எதுக்கு உனக்கு ஃபேனு இருந்தால் குழுதுன்னு போதுவை கேட்பேன், போதுவையும் ஃபேனு எதுக்கு உனக்கு ஏதாவது ஒன்று கேளுன்னு சொல்லி ரெண்டையுமே வாங்கி கொடுத்தாது. அதுமாரி அவங்க அம்மா வீட்டுக்குள்ளே தண்ணி பிடிக்க கஷ்டமாகிட்டு ரோட்டில் பைப்பு போட்டு கொடுத்துருக்காப்புல அந்த ஏரியா அப்போ உள்ள அதிகாரி அதை போட்டு கொடுத்தோன்னே வீட்டுக்கு வரும்போது காமராஜர் ஐயா பார்த்து சொல்லியிருக்காரு, ஊதே ரோட்டில் தானே போய் பைப்பில் தண்ணி பிடிக்குது, உனக்கு மட்டும் வீட்டுக்குள்ளே பைப்புன்னு கேட்டப்ப நான் இல்லைப்போ அந்த அதிகாரி தான் போட்டு கொடுத்தாருன்னா உடனே அந்த அதிகாரி கை நீட்டி சொன்னாதான், இப்போ உனக்கு தேவை நீ செஞ்சுக்குவேன், அப்போ உனக்கு மேலே உள்ளவன் அவனுக்கு செஞ்சுக்குவான், அடுத்து எனக்கு தேவைனா நான் செய்வேன். அடிமட்ட அதிகாரி பண்ணுற தப்பு தான் உயர்மட்ட அதிகாரி வரைக்கும் பாதிக்கும். அதனால் இந்த பைப்பாக ரிமூவ் பண்ணிட்டு வெளியில் கொண்டு போடுங்க, எங்கள் அம்மா வெளியிலே தண்ணி பிடிச்சிக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைய காலத்தில் அப்படி ஒரு மனசெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. காமராஜர் ஐயாவோடய முதல்வராக இருக்கும்போது சென்னை தாம்பரத்தில் தான் அவர் ஜீவான்னு சொல்லிட்டு அவர் கூட்டாளி ஏதோ அரசு விழாவுக்கு போகும்போது ஜீவாவுக்காக காத்திருந்துக்காரு, எல்லாம் கேட்டிருக்காங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் அவருக்காக ஏன் காத்திருக்கீங்க அப்படின்னா இல்லை வரட்டும் அப்படின்னோடனே ஜீவா வந்தால் தான் பக்கத்தில் போயிட்டு காமராஜர் கேட்டேன், என்ன அதை மணி நேரத்தில் வந்துட்டு 1 மணி ஆகுன்னு, உங்களுக்கு என்ன முதல்வர் உங்கள்கிட்ட 2-3 சட்டை வேட்டி இருக்குது, என்கிட்ட ஒரே ஒரு சட்டையும் வேட்டி தான் இருக்குது, அதை துவைச்சி போட்டேன், நீங்கள் கூப்பிட்டோன்னே காய வச்சு போட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாதான். அப்படிப்பட்டது அவர் மட்டும் அந்த எளிமை நேர்மை இல்லாமல் அவர் கூட உள்ள எல்லாருமே மக்களுக்காக தொண்டு செய்த தியாகம் செய்த நேர்மையான தலைவர்களாக அவரோட சமகாலத்தில் வாழ்ந்தாங்க. காமராஜர் ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய ஒரு சாதனை என்னென்னா நிறைய அணைக்கட்டுகள், நிறைய பாலங்கள், நிறைய மக்கள் விவசாய மக்களுக்கு நிறையா பண்ணியிருக்காரு. இன்றைக்கி நம்ம அண்டை மாநில சகோதரர் தான் கர்நாடகாங்கள்கிட்ட தண்ணியை கெஞ்சிக்கிட்டு இருக்கோம், காங்கிரஸ் ஆட்சி தானே இருக்குது கொடுக்க சொல்லுங்கள், இப்போ குமாரசாமி ஆட்சி தானே இருக்குது கொடுங்க சொல்லுங்கள், உனக்கு எங்கே போகுது புத்தி, அவன் கட்டி வச்சுருக்கான் கபினிலேருந்து ஏகப்பட்ட அணையிலேருந்து, அதான் அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாரு இதை பெருமையாக அவங்க எல்லா 400-500 ஏரி குளங்கள் வெட்டி தண்ணியை சேமிக்கிறாங்க, இதெல்லாம் தப்பாடா நீ வெட்டி சேமிக்க வேண்டியதானே, இதுக்கு ஏரி குளத்துலாம் வீட்டையும் காலேஜையும் கட்டி அப்பார்ட்மெண்ட்டை கட்டி விட்டு நீ நல்லா கொள்ளையடிக்கிறதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளம் வந்துச்சு, ஏரியில் ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட் கட்டினா தண்ணி வீட்டுக்குள்ளே தான் வரும், காட்டு யானை வீட்டுக்குள்ளே போந்தேன், காட்டு யானை வீட்டுக்குள்ளே இல்லை அது வீட்டில் அது போயிட்டுருக்கு, நீ காட்டை வெட்டி நடுவில் ஓடு போட்டினா அது எங்கிட்டு போகும், சுற்றி முற்றி தான் முதிக்கும். இந்த 8 வழிச்சாலை 8 வழிச்சாலை யாருக்கு தேவை, அது சென்னை கூட முழுசாக முழுமையடையில் செங்கல்பட்டு முடியுது, உங்களோட திருட்டுத்தனக்கத்துக்கும் அங்கே உள்ள இயற்கை வளங்களை சுதந்திரத்துக்கும் தான் நீங்கள் 8 வழிச்சாலை போட்டிருக்கீங்க, அதில் 8 டோல்கேட்டு விரைவான பயணத்துக்குனா எதுக்கு 8 டோல்கேட்டு, ஒரு டோல்கேட்டுக்கு 5 நிமிஷம்னாலும் 8 டோல்கேட்டுக்கு 3/4 நேரம் காலியாகுது, இது விரைவான பயணம் இல்லை,
ஒரு நீண்ட நெடிய உங்கள் அரசியல் வாழ்க்கைக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை சுங்கச்சாவடியிலேருந்து எடுக்கிறதுக்காக தான். ஆனால் காமராஜர் ஐயா அப்படி இல்லை, மக்களுக்காக நிறைய அணைக்கட்டுகளும் நிறைய பாலங்களும் கட்டி விவசாய மக்களை நல்லபடியாக வச்சுருந்தாரு. இனி நம்ம அண்டை மாநிலத்தை பிச்சு எடுக்கும். நேற்றும் தான் இது அவ்வளோ மழை, தண்ணியெல்லாம் வீணாக சாக்கடையிலையும் கடல்லையும் தான் கிடக்கு. அதை சேமித்து வைக்க நம்ம ஏரி குளங்களையோ தூதுவாதில் எதுவும் பண்ணலை, அணைக்கட்டுகளோ சிறிய பாலங்களோ தடுப்பணைகளோ கட்டி சேமிக்காமல் அடுத்தவனுக்கு கோ சொல்கிறோம். இது இன்றைக்கி நேற்று நடக்குதுமே, இன்றைக்கி நீ தானே ஆச்சில் இருக்கா, இன்றைக்கி நீ செய்ய வேண்டியதானே. எட்டு வழிச்சாலைக்கு உனக்கு 10,000 கோடி ஒதுக்க முடியுது, ஏன் அணைக்கட்ட முடியலன்னா புவியியல் தன்மை இல்லையா? போய் பாருங்கள் கல்லணை, எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே எந்தவித தொழில்நுட்பமும் இல்லாமலே கல்லணை கட்டி உலக அளவில் ஃபேமஸ் ஆகிறது கரிகால சோழன். பண்ணணும்னு நினச்சா இப்போ மக்களுக்கு பண்ணணும், ஆனால் உங்கள் மக்களுக்கு மட்டும் பண்ணணும்னு நினச்சா சத்தியமாக எந்த திட்டங்களுமே கொண்டு வர முடியாது. வருகின்ற ஜூலை 15, 2012 அன்றைக்கி வந்து நம்ம கர்மை விதை காமராஜ் ஐயாவோட 116வது பிறநாள். அதனால் நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம சொந்தக்காரங்க, நம்ம வீட்டிலேயே அவரோட பிறந்தநாளை முன்னிட்டு அரசு பள்ளிகளில் சேர்த்து நம்ம பிள்ளையோட வாழ்க்கையும் எதிர்காலத்தையும் மிக சிறப்பாக அமையவும், இன்றைக்கி இருக்க அரசியல் தலைவர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் ஐயா வழியில் நேர்மையாகவும் எளிமையாகவும் மக்களுக்காக சேவையாற்றி உயர்ந்த இடத்தையும் உன்னதமான இடத்தையும் பெற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.